கடும் எதிர்ப்பை மீறி ஒரே நாடு ஒரே தேர்தல் பரிந்துரையை ஏற்றது ஒன்றிய அமைச்சரவை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதாவை தாக்கல் செய்ய திட்டம். இரண்டாயிரத்து 104 கோடி ரூபாய் செலவில் சந்திரயான் 4 திட்டத்தை செயல்படுத்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். 20,193 கோடி ரூபாயில் சொந்தமாக விண்வெளியில் ஆய்வு மையம் அமைக்கவும் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும். வரும் 25 தேதிக்கு பிறகே பெரும்பாலான இடங்களில் மழைக்கு வாய்ப்பு என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். திருவள்ளுவர் வைகாசி மாதம் மனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தார் என்பதற்கு ஆதாரங்கள் இல்லை. அன்றைய தினத்தை திருவள்ளுவர் பிறந்த நாளாக அறிவிக்க அரசுக்கு உத்தரவிட உயர்நீதிமன்றம் மறுப்பு. மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி தற்கொலை விவகாரத்தில் மத மாற்ற முயற்சி நடைபெறவில்லை என்பது உறுதியானது. உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ அளித்த அறிக்கையின் மூலம் பாஜகவின் பொய் பிரச்சாரம் அம்பலம். மணப்பாறை அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்ய முயன்ற இளைஞரை தாக்கிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உட்பட 3 பேர் கைது. காரில் கடத்தி கொடூரமாக தாக்கியதாக புகாரில் நடவடிக்கை. எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் எனவும் திட்டவட்டம். மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்காக நாகை சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிர்ப்பு. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிசிகவினர் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம். விழாவை புறக்கணித்தார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். உதகையில் நீலக்குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ள பகுதிக்கு வெளியாட்கள் செல்ல தடை. தடையை மீறி குறிஞ்சி மலர்களை காணச் சென்றால் அபராதம் விதிக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை. ராகுல்காந்திக்கு மிரட்டல் விடுத்த பாஜகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். ராகுலின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.